நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு மேற்கு பார்த்த மனையின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாம் வசிக்கும் மனையின் மேற்கே ஒரு தெரு அமையும் போது இந்த மனை மேற்கு பார்த்த மனை என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவாக மேற்கு பார்த்த மனைகள் ஒரு நல்ல பலன்களை குறைவாக அளிக்கின்றன. அதேபோல் மேற்கு பார்த்த அமைந்துள்ள பல கோயில்கள் கூட பிரபலமாக ஆகாமலும் போதிய நிதி வசதி இல்லாமலும் இருக்கின்றன. ஆனாலும் வீடு கட்டும்போது வாஸ்து விதிகளை முழுவதும் கடைபிடித்தால் நல்ல நற்பலன்களே ஏற்படும். ஆகையால் இதுபோன்ற விதிகளை பயன்படுத்தி நாம் வீடு கட்டினால் அதற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். ஆகையால் விதி ஒன்று, இந்த மனையில் கட்டும் வீடு தெருவில் அமைந்திருக்கும் மற்ற வீடுகளை விட வளர்ந்து தெருப்பக்கம் வரக்கூடாது. விதி ரெண்டு, வடமேற்கு மூலையின் மேற்கு பக்கம் தலைவாசல் அமைப்பது நல்லது. விதி மூன்று, காம்பவுண்டு தெற்கிலும் மேற்கிலும் சிறிது உயரமாக கட்டினால் நல்லது. விதி நான்கு, செப்டிக் டேங்க் சம்ப் முதலியவை கிழக்கிலும் வடக்கிலும் மட்டுமே கட்ட வேண்டும். விதி ஐந்து, மாடிப்படி தென்மேற்கு மூலையில் அமைக்காமல் வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் அமைக்க வேண்டும். விதி ஆறு, சமையலறை வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் அமைக்க வேண்டும். விதி ஏழு, இந்த வீட்டில் வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ பின்புற வாயில் இருப்பது நல்லது, அதாவது பேக்டோர். விதி எட்டு, உயரமான மரங்களையும் பெரிய பூந்தொட்டிகளையும் மலை போன்ற அமைப்புகளையும் தென்மேற்கு மூலையில் வளர்க்க வேண்டும். விதி ஒன்பது, வடகிழக்கு மூலையில் சம்ப் போர்வெல் கிணறு அமைக்க வேண்டும். விதி பத்து, போர்டிகோ கார் பார்க்கிங் செட் போன்றவை வடமேற்கு மூலையை விஸ்தரமாக இருக்குமாறு அமைக்கக்கூடாது. இவை அதிகமாக எடையாகி தென்மேற்கு மூலையை பாதிக்கும். மொத்த பில்டிங் அமைப்பும் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ மட்டுமே அமைக்க வேண்டும். விதி பதினொன்று, இம்மனையின் வடமேற்கு வாயு மூலையில் காம்பவுண்டு சுவரை சேர்த்து கார் பார்க்கிங் செட் போன்ற கூரையுடன் அமைத்தல் மனையில் வசிப்பவர்களுக்கு தீராத சண்டைகள் கோர்ட் கேசுகள் கண்டிப்பாக வரும். விதி பனிரெண்டு, தென்கிழக்கு மூலையில் கண்டிப்பாக படுக்கை அறை வைக்கக்கூடாது. விதி பதிமூன்று, மனையின் தென்மேற்கு மூலையில் வேப்பமரம் அல்லது தென்னை மரம் போன்ற வலிமையான மரங்களை வளர்ப்பது மிகவும் நல்லது. விதி பதினாலு, மேற்கு பக்கம் கட்டிடத்தின் உயரம் அதிகமாக இருப்பது நல்லது. விதி பதினைந்து, மாடியில் மேற்கு பக்கத்தில் மட்டும் உயரமாக ரூம்கள் அமைப்பது தென்மேற்கு திசையை பாரம் அதிகமாக்கி மிகுந்த செல்வத்தை கொடுக்கும் என்பது விதி. நேர்களே, இதுபோன்ற விதிகளை பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்டி நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.